எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்கெல்லாம் கூட சினிமாவில் அறிமுக காட்சியில் ஒரு ஆள் ரெண்டு ஆளை தான் காப்பாற்றுவாங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் இத்தனை பேரை காப்பாற்றுருக்கீங்க தம்பி. என்னையா வம்பல் தூடுறீங்க? கண்ணுக்கு முன்னால் பார்த்துட்டு கேட்காமல் இருக்க முடியலங்க ஐயா. மனசு தாங்கள கேட்டுவிட்டேன். இந்த பதிலை படித்தவன் சொன்னால் அடக்கம், பாமரன் சொன்னால் அறியாமல், நீங்கள் படித்தவராக இருந்துக்கிட்டு பாமர மாதிரி பதில் சொல்கிறீங்க பாருங்க. இதுதான் தம்பி பெருந்தன்மை. உண்மையான வீரமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற தவறுகளை நம்ம தகுதிக்கு உட்பட்டு தட்டி கேட்குறதான தம்பி. நமக்குள்ளே பேசுவோமே. இப்போ ஒரு அழகான பொண்ணு வீதியில் போகுது, அதை ஆட நழுவிருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அதை பார்க்காம இருக்கிறது வேணால் உத்தமம்னு சொல்லலாம். அதே சமயம் அவள் பக்கத்தில் போய் அதை சுட்டி காட்டுறது தானே தம்பி தருமோ? அப்போ தானே தம்பி மற்றவங்களுடைய தப்பான பார்வையிலிருந்து அவளை காப்பாற்றும். அதுதான் தம்பி உண்மையான வீரம். அந்த வீரம் ஓட்ட இருக்கு தம்பி. அம்மா பேசுறடா. சிவா அம்மா பேசுறடா. தம்பிக்கு அம்மா என்ன ரொம்ப விருப்பமோ? ஐயா எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே, ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாட்ட பிடிக்காத விஷயமும் இருக்குது. எனக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தில் எங்கள் அம்மா ரொம்ப டேஞ்சருங்க ஐயா. இது வரைக்கும் 30 பொண்ணுங்களை பார்த்துட்டேன், ஒன்றுமே பிடிக்கல. யாருக்கு? என் அம்மாவுக்கு தான். தம்பி அம்மா சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்கும். இப்போ குழந்தை ஓட்டப்பத்திரத்தில் ஓடுதுன்னு வச்சுக்கிடுவோம், அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவா? பார்த்து மெதுவாக ஓடு அப்படின்னு சொல்லுவா. ஏன் பிள்ளை தோத்து போடும்னா? இல்லை தம்பி, நான் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்கள் அம்மா சொல்கிறீங்களே அது மாதிரி ஒரு நியாயம் இருக்கு தம்பி. இந்த ஃபோட்டோ பாருங்க. அடடே, யார் உங்கள் தம்பி படமா? ஐயா அது ஏன் படங்க ஐயா? ஆ தடி, 2 வருஷத்துக்கு முன்னால் பொண்ணு பார்க்க போகிற வீடுகளில் கொடுக்கறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட மாப்பிள்ள ஃபோட்டோ. இந்த போகிற வீடுகளில் பஜ்ஜி சொச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு சில கிலோக்கள் ஏறி நிற்கிறேன். இப்போ என்னடானா பொண்ணுங்கள்லாம் மாப்பிள்ள ஹெவியாக இருக்காருன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்பெல்லாம் என் அம்மா உள்தாளாயி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க. நான் என்னடானா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இந்த புரோக்கர்களை கரெக்ட் பண்ணி எங்கள் அம்மாவோட பொண்ணு பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றின மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிக்கிறது. இன்றைக்கி எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் பொண்ணு பார்க்க போகிறேன். அங்கே நான் மைனாவை பார்க்க போகிறேனோ இல்லை சந்திரமுகியை பார்க்க போகிறேனோ எனக்கு தெரியலை. அப்படி சொல்ல தம்பி நல்லவன் ஒரு நாளும் தோக்கிறதில்ல. ஏன்னா அவன் கடவுளோட பிள்ளை தம்பி.